தாம்பரம் அடுத்த சேலையூரில் கஞ்சா போதையில் பெண்களிடம் ரகளை செய்த நபர் தட்டி கேட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரை அடித்தே கொலை செய்திருக்கிறார். போதையிலும் போதைக்காகவும் நடக்கும் குற்ற சம்பவங்கள் தடுக்கப்படுமா? சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் ராஜ ஐயர் தெருவில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி. 68 வயதான கிருஷ்ணமூர்த்தி தனது மனைவி ஜெயா சாமுண்டீஸ்வரி, மகன், மருமகள் மற்றும் பேரனுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ஒருவர் சாலையில் செல்லும் பெண்களை அச்சுறுத்தும் வகையில் ரகளை செய்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதில் பயந்து போன பெண் ஒருவர் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி அங்கு கஞ்சா போதையில் படுத்திருந்த நபரிடம் பெண்களிடம் தகராறு செய்ய வேண்டாம், இங்கிருந்து செல்லுங்கள் என எச்சரித்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர் எனது போதையை களைத்து விட்டாய் என கூறி கிருஷ்ணமூர்த்தியை சரமாரியாக தாக்கி கீழே தள்ளியிருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தியை காப்பாற்ற சென்ற அவரது பேரன் அபிஷேக்கையும் அந்த நபர் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் அபிஷேக்கின் கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் ஒன்று கூட அதை பார்த்து கஞ்சா போதை நபர் தப்பி ஓட முயற்சி செய்தார். ஆனால் பொதுமக்கள் அவரை விரட்டி சென்று பிடித்து வைத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் மர்ம நபரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் சுய நினைவின்றி கீழே விழுந்து கிடந்த கிருஷ்ணமூர்த்தியையும் கையில் முறிவு ஏற்பட்ட அவரின் பேரன் அபிஷேக்கையும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கஞ்சா போதையில் இருந்த மர்ம நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பதும் கால் டாக்ஸி ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுபோன்று போதையில் ரகளை செய்ததாக 2 வழக்குகளும், சக நண்பனின் செல்போனை திருடியதாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் 1 வழக்கும் ஏற்கனவே சிவராமன் மீது இருப்பதும் தெரிய வந்தது. காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்த சிவராமனுக்கு போதை தெளிந்தவுடன் உடலில் சிராய்ப்பு இருந்ததால் சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கிருஷ்ணமூர்த்தி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கைது செய்யப்பட்ட சிவராமன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். சேலையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் போதைக்கு அடிமையாகி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும் அதிகமாகி வருகிறது. இன்றைய தலைமுறையை அழிக்கும் ஆயுதமாக மது மற்றும் கஞ்சா போதை பழக்கம் உருவாகியிருக்கிறது.